بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. غني تركوريا يلام ولا الله إن الله ديار غلي. الله ورواني مطمة كذولا هيتر كوندر كرنام. أوانكى يندا وندريوم إني ويكى كودا هذه إن جندرا كولغي وير موجا ه كوندر كرنام. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும். இதையடுத்து எந்தவித நபி தோழர்களோ இமாம்களோ பெரியார்களோ முன்னோர்களோ யார் சொன்னாலும் அது மார்க்கம் ஆகாது என்பதை விளங்கி இருக்கின்றனாம். நம்முடைய கொள்கையிலே உறுதியோடு பிரச்சாரம் செய்கிற காலகட்டத்தில் அந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கொள்கையை எதிர்க்கக்கூடியவர்கள் ஓரிரை கொள்கை எடுத்து சொல்லும் பொழுது தர்கா வழிபாட்டிலே மூழ்கி இணை வைப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி, குர்ஆனையும் சுன்னாவையும் மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது நபித்தோழர்களை பின்பற்றலாம் என்று சொல்லக்கூடியவர்களும் சரி, அதே மாதிரி இதை எதிர்க்கக்கூடிய இதற்கு எதிராக இருக்கிற இமாம்களை பின்பற்றலாம் என்று சொல்லக்கூடிய மதுகபை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சுன்னத்தை மட்டுமே செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது பிதாத்தையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் நம்மை பற்றி நம்மிடத்திலே பல வாதங்கள் புரிந்தாலும் பல அவதூறுகளோ குற்றச்சாட்டுகளோ விமர்சனங்கள் எடுத்து வைத்தாலும் அவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது அல்லது அவர்கள் தங்களுடைய கூட்டத்தார்கள் சேர்ந்திருக்கிற சந்தர்ப்பங்களில் பேசிக்கொள்ளும் பொழுது நம்மை பற்றி ஒரு காலகட்டத்தில் ஒரு சில நல்ல அபிப்பிராயங்களை கொண்டிருந்தார்கள், கொண்டும் இருக்கிறார்கள். என்ன அபிப்பிராயங்கள் என்றால் அதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட நாம தெரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லும் பொழுது இந்த தூதுத்துவம் பெற்றதற்கு பிறகு இந்த சத்திய பிரச்சாரத்தை தொடர்ந்து அங்கிருந்து பயணம் செய்த அபு சுஃபியான் போன்ற எதிரிகள் அந்த சந்தர்ப்பத்தில் எதிரிகளாகத்தான் இருந்தார்கள். அதே மக்கமா நகரத்திலே நபிகளாரை விமர்சனம் செய்தவர்கள், எதிர்த்தவர்கள், தூதராக ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களுக்கு மேலே ஒட்டகத்தினுடைய மலக்கொடலை போட்டு கேவலப்படுத்தியவர்கள், யுத்த களத்தில் கூட இந்த அபு ஜஹல் வகைராக்கள் போர்க்களத்துல கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நின்றவர்கள், இன்னும் சொல்ல போனால் உஹது யுத்தத்திலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற பிரச்சாரத்தை பரப்பி இஸ்லாமிய தலைமுறையினரை அழிக்க துடித்தவர்கள், இது போன்று இருந்தவர்களும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வெளியூருக்கு சென்று ஒரு கடிதத்தை கொண்டு போய் சமர்ப்பிக்கும் பொழுது வெளிநாடுகளில் பகுதிகளில் இருக்கக்கூடிய மன்னர்கள் முகமதை பற்றி விசாரிக்கிறார்கள். அப்படி விசாரிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு, தொழுகையை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார், அல்லாஹ் ஒருவனை வணங்கணும்னு சொல்றாரு, சுயமரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறாரு, கண்ணியமா நடந்துக்கிறாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க என்கின்ற நல்ல அபிப்பிராயங்களை உள்ளது உள்ளபடி எடுத்து சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க. அதே மாதிரி தான் நாம ஒரு 20 ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலமாக இந்த தமிழகத்தில ஏகத்துவ பிரச்சாரத்தை நமக்கும் சரி நமக்கு முன்னிருந்தவர்களும் சரி எடுத்து சொல்லும் பொழுது இந்த பிரச்சாரம் மக்களிடத்தில் சென்றடைகிற பொழுது நம்மை வெளிப்படையாக என்ன சொல்வார்கள், இவர்களுக்கு அந்த நாட்டில இருந்து காசு வருது, இஸ்ரேல்ல இருந்து காசு வருதுன்னு ஒவ்வொரு விமர்சனம் பண்ணிக்குவாங்க, அல்லது இவங்க என்ன செய்வாங்க, இவளை குழப்புவாதீங்க, பிரிவினைவாதீங்க அப்படின்னு பேசிக்குவாங்க. தனிமையா என்ன பேசிக்கொள்வார்கள், அது நமக்கே தெரியும், இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதாங்க, ஆனால் அந்த அப்படி சொன்ன உடனே திருந்துற மாதிரி நம்ம மனநிலை இல்லைங்க, போக போதும் சரியாகும் என்று ஒரு பக்கம் சமாளித்துக் கொண்டு இருந்தாலும் அவர்கள் வந்து 7 வருஷம் படிக்கல, ஆனா அவர்களுடைய பேச்சுக்களும் சரி அவர்களுடைய வாதங்களை பார்த்து அட்வொகேட் மாதிரி இருப்பாங்க அவங்க. அவருடைய வாதங்கள்லாம் குர்ஆன் அப்படி அள்ளி தூக்கி போடுவாங்க, வசனங்கள் எடுத்து வைப்பாங்க, ஒவ்வொரு செய்திகளுக்கும் அழகான ஹதீஸுகளை ஹதீஸ் எண்களோடு ஹதீஸ் நூல் ஆதாரங்களோடு எடுத்து சொல்லுவாங்க. கதைகள் கற்பனைகள்லாம் பேச மாட்டாங்க, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஏன் சொந்த கருத்துன்னு சொல்ல மாட்டாங்க, இருக்கிறதா பேசுவாங்க என்கின்ற ஒரு நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. இன்னொரு தரப்புல என்ன சொல்லுவார்கள், இதே மாதிரி ஒரு பக்கம் வந்து மார்க்க ரீதியாக உள்ள அறிவு திறமையை புகழ்ந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் எதை பேசுவார்கள்,
அவங்க வந்து ஒரு ஒரு அவங்க பிரச்சாரம் பண்றதுனால ஒரு சில பிரிவினைகள் இருந்தாலும், ஆனா அவங்க வந்து வரதட்சணை கூடாது என்பார்கள், வரதட்சணை வாங்குறது பாவம் என்பார்கள். அந்த செயலை தன்னால் எவ்வளவு ஒழிக்க முடியுமோ ஒழிக்க பாடுபடுவார்கள். முடியலையா அதுல கலந்துக்க மாட்டாங்க என்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பிராக்டிக்கலா அவங்க கரெக்டா இருப்பாங்க, அவர்கள் அவ்வளவுல பிராக்டிக்கலா சரியா இருப்பாங்க. ஒரு விருந்து மார்க்கத்துக்கு முரணான ஒரு விருந்தா இருந்துச்சுன்னா அதுல இருந்து ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய விஷயத்துல பேணுதல் விஷயத்துல தெளிவாக இருப்பார்கள் சொல்லி தியரட்டிக்கலா இவனுடைய மார்க்க அறிவு எப்படி இருந்தது என்ற ஒரு ஏகத்துவவாதியை பற்றியும், ஒரு பிராக்டிக்கலா அவனுடைய அனுபவ ரீதியாக எப்படி பண்பட்டவனாக இருந்தான் என்கின்ற ஒரு பார்வையும் இதை எதிர்க்கக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் தெளிவாக இருந்துச்சு. அந்த எண்ணம் தொடர்ந்து இருக்குதான் நம்ம பார்க்கணும் இப்ப. ஏன்னா நாம எப்பொழுதுமே நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்குறதே இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்குவோம். இதுல கரெக்டா இருக்கிறோம், மற்றதுல கரெக்டா இருக்கிறோமா என்பதை நம்ம எல்லாம் மொத்தமாக என்ன செய்யக்கூடாது, பரிசுத்தப்படுத்திடக்கூடாது. நம்ம எல்லாம் பியூர் அப்படின்னு சொல்லவே கூடாது. அது அல்லாஹ்வே சொல்றான், வலாத்து சக்கு அன்புசக்கும், உங்களை நீங்களே வந்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு தான். பெருமை தட்டுறது மாறு தட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனால் நாம எப்படி இருக்கிறோம்னு ஒவ்வொருத்தரும் தான் உள்ளத்துல நினைத்து பார்க்கலாமா இல்லையா, நம்ம சரியா இருக்கிறோமா? சரியா இருக்கிறோம் என்றால் இன்னும் அதை சிறப்பா அமைத்துக் கொள்வோம். சரியா இல்ல, கொஞ்சம் குறைந்திருக்கிறது என்றால் அதை அதிகப்படுத்திக்கணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழரை பார்த்து, வாபிசா அப்படிங்கிற ஒரு நபித்தோழரை பார்த்து ஒரு அறிவுரை சொல்றாங்க. இந்த சஹாபாக்கள்லாம் யாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன மாத்திரத்துல, உத்தரவிட்ட மாத்திரத்துல மக்கமா நகரத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொல்ல முடியலங்கிற ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கப்படும் பொழுது, ஒரு சாரார் எத்தியோப்பிய அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனவர்கள், இன்னொரு சாரார் மதினாவுக்கு வந்தவங்க. இந்த ஹிஜ்ரத் செய்து அபிசீனியாவுக்கு போனவங்க அங்கிருந்து மதினாவுக்கு வந்தாங்க, ரெண்டு ஹிஜ்ரத்தும் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பல தியாகத்தை செய்த நபி தோழர்கள் ஒருத்தரை பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன வார்த்தை சொல்றாங்க, வாபிசாவே இஸ்தஃப்தி நஃப்ஸக வஸ்தஃப்திய கல்பக, உன்னை பற்றி நீ நல்லவனா கெட்டவனா என்பதை பற்றி, இன் அஃதா கண்ணாசு, மக்கள் எல்லாம் உன்னை நல்லவன் என்று சொன்னாலும் உனக்கு பட்டம் கொடுத்து விட்டாலும், முகம்மது ஆகிய நான் உன்னை நல்லவன் என்று சொன்னாலும் கூட நீ நல்லவனா கெட்டவனா என்பதை உன் உள்ளத்தை கேட்டு பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாம எப்படி இருக்கிறோம் என்பது வெளிப்படையை வைத்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்கிறாரு, ஜரா ஜனாஸா தொலை வைக்கலாமா கூடாதா, தொலை வைக்க கூடாது, இது வெளிப்படையான முடிவு. ஆனால் அங்க மாடிக்கு போனாலும் யாரோ தள்ளி விட்டாங்க நமக்கு தெரியாது. இப்படி வச்சுக்கங்க, வெளிப்படையா எதை பார்த்து முடிவு எடுப்போம், தற்கொலை பண்ணணும் மனசு சரியில்லை சொல்லிட்டு இருந்தாருங்க, மேல போய் விழுந்துட்டாருங்க, வெளிப்படையா பார்த்தது தற்கொலை, தொலை வைக்க கூடாது. மறைமுகமா அது நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி வெளிப்படையா பார்க்கிறோம், ஒருத்தர் தள்ளி விட்ட மாதிரி தெரியுது, ஆனா அவர் போய் எங்க தள்ளி விடவே இல்லை, அவர் போய் விழுந்துராதப்பான்னு சொல்ல போனாரு, ஆனா அவர் தற்கொலை பண்ணிருக்கிறாரு. வெளிப்படை நம்ம என்ன பார்த்தோம், தள்ளி விட்ட மாதிரி தெரிஞ்சு, நம்ம என்ன பண்ணுவோம், சரி இது வந்து தற்கொலை இல்லைன்னு சொல்லிட்டு தொலை வச்சிருவோம். இப்படி சில நேரங்களில் வெளிப்படையாக வைத்து நம்ம ஒரு நிலைப்பாடு எடுப்போம் இல்லையா, இதுக்குத்தான் மக்கள் செய்வாங்க, நல்லவன் முஸ்லீம் காஃபிர் இப்படி முடிவெடுப்பார்கள். ஆனால் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா என்பதை முடிவெடுக்க வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வுக்கு தெளிவா தெரியும், அடுத்தபடி யாருக்கு தெரியும், நமக்கு தான் தெரியும். நாம சரியாக இருக்கிறோமா என்பதை யோசிச்சு பார்க்கணும். இப்ப இந்த ரெண்டு கட்ட பார்வை இருந்துச்சுல நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் மத்தியில, ஆயிரமே அவங்க நம்ம பத்தி எவ்வளவோ பேசட்டும், பப்ளிக்ல பேசட்டும், அது ஒரு சில மௌலவிகள் அறியாமையினாலேயோ அல்லது சில அடாவடித்தனத்தினாலோ ஆணவத்தாலோ பேசியிருப்பார்கள், ஆனால் பாமர மக்கள் நம்மளை பற்றி ஒரு ரெண்டு பார்வை வைத்திருந்தார்கள். அந்த பார்வை நம்ம இடத்து தொடர்கிறதான் பாருங்க. நம்பர் ஒன்னு, நாம ஒரு காலகட்டத்தில் இந்த ஏகத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக, குர்ஆன் சுன்னாவை பற்றிய அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக எத்தனையோ புத்தகங்கள் நம்ம படிக்க முன் வந்திருப்போம், ஹதீஸ் நூல்களை பற்றி படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் காட்டியிருப்போம், குர்ஆனுடைய வசனங்களை படித்து மனப்பாடம் செய்யணுங்கிற விஷயத்துல ஆர்வம் காட்டியிருப்போம். அதே மாதிரி இது போன்ற ஆடியோ உரைகளாக கேசட்டுகள், ஆடியோ கேசட்டுகள் இருந்தாலும் அங்க இங்க போய் அதை வாங்கி அதை கேட்டு ஆர்வம் காட்டியிருப்போம். இது போன்ற சொற்பொழிவுகள் கன்னியாகுமரியில மாநாடுன்னு போட்டிருப்பாங்க, இங்கிருந்து செலவு பண்ணி போய் கேட்டு வந்திருப்போம். இப்படியான அந்த வேகத்தை இன்னைக்கு வைத்திருக்கிறோமா அப்படின்னு பாருங்க, நம்மகிட்ட குறைஞ்சிருக்குது. நமக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆடியோ கேசட்டு சவுதியிலிருந்து ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்திருப்பாரு, எனக்கு வந்து ஒரு சவுதி அரேபியால எனக்கு இந்த கேஸ்ட் ஒருத்தர் கொடுத்தாருங்க, அந்த தலைப்பு நல்லா பேசியிருந்தாங்க, இது நீங்களும் கேட்டு பாருங்க, அவர் அங்கிருந்து இங்க கொடுப்பாரு, இதை கேட்டு நம்ம பத்திரப்படுத்தி அவர்கிட்ட திருப்பி கொடுப்போம். ஆனா இன்னைக்கு அப்படியா, ஒரு டிவிடிக்குள்ள 300 மணி நேரம் 400 மணி நேரம் உரைகள் இருக்கும், ஒரு மணி நேரம் கேட்க கூட நமக்கு டைம் இருக்காது, டைம் இருக்காதுன்னா அதுக்கான கவனம் இருக்காது நமக்கு. இப்படி இருக்குது. நமக்கு வரக்கூடிய மாத இதழ்களை நம்ம படிக்கிறதுல குறைவா இருக்கிறோம், வார இதழ்களை படிக்கிற விஷயத்துல குறைவா இருக்கிறோம், மற்ற பத்திரிகைகளை படிக்கிறோம், ஆனால் மார்க்கத்தை மார்க்க சிந்தனையை ஊட்டக்கூடிய இந்த இதழ்களை படிக்கிற விஷயத்துல கவனமற்று இருக்கிறோம்.
ஒளிபரப்பப்படுறதே அரை மணி நேரம் தான். அந்த அரை மணி நேர நிகழ்ச்சியை பார்த்து அதுல சொல்லப்படுற விஷயங்களை கவனிக்கிறதுலயும் சற்று எத்தனையோ பேர் அதை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் இருக்கிறாங்க, அதை பார்த்து தௌஹீத் கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறாங்க. அதற்கு மத்தியில நாம் அதை பார்த்து நம்முடைய கொள்கையை பலப்படுத்தக்கூடியவர்கள் குறைவாயிருக்கிறோம். அந்த விஷயத்துல நம்முடைய விஷயத்துல மைனஸா தான் இருக்குது. எத்தனையோ கூட்டங்கள் நடக்கும், நம்ம கேட்காத பயானா, நம்ம கேட்காத தலைப்பா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவதை விட புதிய கோணத்துல சொல்லப்படலாம், அல்ல சொல்லப்பட்டதை ரொம்ப அழுத்த நிறுத்தமா சொல்லலாம், சொல்லப்பட்ட நம்ம கொஞ்சம் மறந்துருக்கும், மீண்டும் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் என்று நம்ம போய் அதை கேட்பது கிடையாது. அப்ப இந்த விஷயத்துல நம்மள்ட்ட குறைவா தான் இருக்கு. அப்ப எதை வச்சு நம்ம ஓடிக்கிட்டு இருக்குன்னு கேட்டா கேள்வி ஞானத்தை வச்சு கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குது. யாராவது நம்மளை பார்த்ததை கேள்வி கேட்டாங்கன்னா அது பதில் சொல்லணும்ல, அதுக்காக வேண்டி என்னங்க நெஞ்சில கை கட்டுறதுக்கு ஆதாரம் கேட்டாருங்க. அது அதிஸ் லைஃப் ஆகல இல்லைங்க, அது அதிஸ் லைஃப் இல்லைங்க, அது இப்னு குஸைமால வரக்கூடிய அறிவிப்பு தான் அது பலகீனம். அது நம்ம ஆரம்ப காலத்துல அது பலகீனம் சொல்லிட்டோம். அகமதுல ஹதீஸ் வருது தெளிவான ஹதீஸ் தான். அப்படியா, சரிங்க, சரியான ஹதீஸ்ங்க, எது வந்தா இவரை கேட்டுக்குங்க அப்படின்னு போயிட்டே இருப்போம். ஏதோ நாம ஒரு கேள்வி கேட்டதுக்காக வேண்டியோ அல்லது எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் நம்மை பார்த்து கேள்வி கேட்டதுக்காக வேண்டி ஒரு பதில் சொல்லியிருப்போம் இல்லையா. இந்த கேள்வி ஞானத்துல மட்டும்தான் வண்டி ஓடுதே தவிர வேற எதுல என்ன செய்யல, மார்க் அறிவு கொஞ்சம் கூடல, அதுல நம்ம குறைவா இருக்கிறோம்னு சொன்னா அதை வலுப்படுத்தணும், அதற்காக வேண்டி அக்கறை காட்டணும். அதை நாலு விஷயத்தை தெரியும். ஏன்னா ஆண்களை விட பெண்கள் சில குரான ஹதீஸ் வசனங்களை எல்லாம் படிக்கிறதுலயும் தேர்ச்சி பெறுவதிலையும், ஒரு கிஸ் ப்ரோக்ராம் ஒரு கேள்வி கேட்டாலும் கூட அதை விட ஆண்களோட சற்று பெண்கள் முந்தி அதுக்கு பதில் சொல்லக்கூடிய விஷயத்தை பாக்குறோம்னா அதுல கொஞ்சம் அவங்க அக்கறை காட்டுறாங்க. ஆனால் நாம இதுல காட்டுறோம் கேள்வி பதில் தோரணை, அந்த வாத பிரதிவாதங்கள் இதுல காட்டுற வேகத்தோடு சில செய்திகளையும் மனசுல ஏற்றிக்கொள்ள வேண்டும். மார்க்க அறிவுகளை குரானுடைய ஆயத்துகள், குரானுடைய அந்த ஹதீசனுடைய செய்திகள்லாம் நபிசுல்லா என்ன சொன்னாங்கிற அறிவுரைகளையும் நம்முடைய மனசுல ஏற்றிக்கொள்ள வேண்டும். இதுல நம்ம குறைவா இருக்கிறோம்னு சொன்னா அதுல அதிகப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறோம்ங்கிறது ஃபர்ஸ்ட். இது வந்து இந்த அறியா அந்த அறிவு வந்து நம்மகிட்ட குறைஞ்சு போயிருச்சுன்னு சொன்னா அறியாமை வெளிப்பட்டுருச்சுன்னு வைங்க, நாம பாவத்துல உள்ளக்கூடிய ஒரு விபரீதமான சூழ்நிலைக்கு ஆளாயிரும், அல்லாஹ் காப்பாத்தணும். இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, எந்த பரிசுத்த தன்மையை நம்ம பார்த்து சில பேர் கொள்கை ஏற்று வந்தாங்கல்ல, இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் பல கோணத்தில் இருப்பாங்க. பாவங்க, அப்பாவி முதியவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், அவர்களுக்கு ஒரு முதியவர் நடத்துறாங்க, உண்மையிலேயே சரியான ஜமாத் என்று ஈர்க்கப்பட்டு ஒருத்தர் வந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க, சமுதாயத்துக்காண்டி ரோட்ல நின்று போராட்டம் பண்றாங்க, எவ்வளவு வெக்கத்தை விட்டு உரிமையை கேட்டு பெண்கள் கூட ஒரு சமுதாயத்துல வந்து நிக்கிறாங்க, ஒழுக்கத்தோடு ஒழுக்கத்தையும் பேணி உரிமையை மீட்பதற்காக வேண்டி வந்து நிக்கிற ஒரு கட்டுக்கோப்பான ஜமாத்தா இருக்காங்க. இது சரியான ஜமாத் என்று இருக்கப்பட்டு வருவாங்க. அதே மாதிரி வந்து முத்தலாக்குங்கிற பேர்ல பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளை உடைச்சு கணவன் மனைவி பிரிந்து போன கணவன் மனைவியை சேர்த்து வைக்கின்ற ஒரு நல்ல பக்குவமான ஒரு ஜமாத்தா இருக்கிறாங்க என்று இந்த ஜமாத்து ஈர்க்கப்படுவார்கள். ஒரு வட்டி இல்லாம கடன் திட்டத்துல வந்து பாதிக்கப்பட்டு கிடப்பான், அவனுக்கு உதவி செஞ்ச உடனே பரவாயில்ல, ஒரு இந்த இக்கட்டான நேரத்துல ஒரு உதவியை கொடுத்து நரக படுகொலிக்கு போய் வட்டிங்கிற ஒரு நரகத்துக்கு தள்ளி விடாம வட்டி இல்லாத ஒரு கடனை கொடுத்தாங்க பாருங்க என்று ஈர்க்கப்பட்டவங்க இருப்பாங்க. இப்படி எல்லாம் ஈர்க்கப்பட்டவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் குரான் சொன்ன உள்ளது உள்ள சரியா சொல்றாங்க, சொன்னது மட்டும் இல்லாம சொன்னது மாதிரி நடக்கிறாங்க, அவங்கள்ட்ட இல்மும் இருக்குது அமலும் இருக்குதுன்னு சொல்லி ஈர்க்கப்படுறாங்க பாருங்க. இப்படி ஈர்க்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அப்படி ஈர்க்கப்பட்டவர்களாக அதிகப்படணும்னா நம்ம எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். இப்படி ஈர்க்கப்பட்டவர்கள் தான் நினைப்பாங்க இந்த கொள்கையும் கொள்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய செயல்பாடுகளும் தான் அடுத்தவர்களை ஈர்ப்பதற்கும் இலகுவாகவும் இருக்கும், அது உறுதிப்படுத்தவும் செய்யும். நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும், இவங்க எப்படி உறுதியா இருக்கிறாங்க, இவங்க எப்படி தெளிவா இருக்கிறாங்க, இவங்க எப்படி விட்டு கொடுக்காம இருக்கிறாங்க, இது போல நம்மளும் இருக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் பலரையும் வந்து ஏற்படுத்தி விடுங்கிறத கவனத்துல வச்சு பார்க்கணும். அப்ப நம்மளை பத்தி அவங்க என்ன பார்வை வைத்திருந்தாங்க, இவங்க வரதட்சணை வாங்கவே மாட்டாங்க, தன்னுடைய மகளுக்கு வரதட்சணை கொடுக்கவும் மாட்டாங்க, எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்தாலும் வரதட்சணை கொடுக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி அது மாதிரி ஆடம்பரமான கல்யாணங்களை கலந்துக்க மாட்டாங்க, விதாத்தான அனாச்சாரங்கள் நடைபெற்ற கல்யாணத்தில் கலந்துக்க மாட்டாங்க, பெண் வீட்டு விருந்து வச்சுட்டாங்கன்னா கலந்துக்க மாட்டாங்க. இப்படி ஏதாவது ஒண்ணு கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் உதயம் கொள்வார்கள், ஏன் கலந்தேன் என்று தெரியுமா என்று கலந்து கொள்ள மாட்டார்கள் என்றெல்லாம் நம்மை பற்றி வைத்திருந்த பார்வை இன்னைக்கு தொடர்ந்து இருக்குதா அல்லது குறைஞ்சிருக்கான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட என்ன வருது, இந்த தவறுகளில் இருந்து விடுபட வேண்டிய ஒரு எச்சரிக்கை விழிப்புணர்வு இப்ப வர வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். ஏன்னா இதை பார்த்து எல்லாம் அப்படித்தாங்க, என்ன பெருசா வாயிலையும் பேசுவாங்க, செயல்பாடு சரியில்லை என்று போனால் அவங்க எதை அளவுகோல் வைத்து விடுவார்கள், இவங்க சொல்ற கொள்கையே சரியில்லைன்னு அளவுகோல் வைக்கிற அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகளால் இந்த கொள்கைக்கு பங்க விளைவித்து விடக்கூடாது. ஏன்னா நம்முடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்மிடத்தில் ஒரு தவறு வந்துச்சுன்னு சொன்னா அதை திருத்தக்கூடிய பண்பு நம்மள்கிட்ட இருக்க வேண்டும். ஒரு தௌஹீத்வாதி என்றால் கொள்கையில் உறுதியோடு இருக்கிறான்னு வைங்களேன், அந்த கொள்கையின் உறுதிக்கு அளவுகோல் என்ன, அல்லாஹ் தவிர வேறு யாரையும் நான் வணங்கவே மாட்டேன்
என்று ஒரு கொள்கை உறுதி இருக்குது. இது மட்டும்தான் கொள்கை உறுதியா? இது மட்டும் கொள்கை உறுதி இல்ல. மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயலை பார்க்கும் பொழுது அது சந்தேகமானதாக இருந்தாலும் இதில் நான் ஈடுபட மாட்டேன் என்று ஒதுங்கிக் கொண்டு சந்தேகம் இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடிய விஷயத்துல நான் உறுதியோடு இருப்பேன். எதுல எனக்கு சர்ச்சை மாதிரி தெரியுதோ, சந்தேகம் மாதிரி தெரியுதோ, எது என்ன உறுத்தல் மாதிரி இருக்கோ அதை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியா இருக்கிறான் பாருங்க, இதுவும் கொள்கை உறுதி. அதே மாதிரி வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ₹150 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்கு சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள். 3 டிவிடிகளாக விலை ₹75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. ஒரு தவறு செய்வதாக ஒருவன் சுட்டிக்காட்டப்பட்டு விடுவானே, ஆனால் இது தவறுன்னு சொல்லப்பட்ட பிறகு அவை தப்பா இருக்குது, நம்ம செஞ்சோம்னா நாளைக்கு மறுமை குற்றவாளி ஆயிரும்னு சொல்லி வறண்டு பிடிக்காமல் முரண்டு பிடிக்காமல் டக்குனு ஒதுங்கிக்கிறான் பாருங்க, இவன் தான் கொள்கைவாதி. கொள்கையில் உறுதி என்றால் பல வகை இருக்குது. அதுல ஒரு 3 வகை என்ன, தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலிருந்து உயிரே போனாலும் பரவாயில்லை, இதிலிருந்து விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு உறுதி. இரண்டாவது உறுதி, இந்த கொள்கையை நாசப்படுத்துகின்ற பாவமான காரியங்கள் நன்மை போன்று காட்சி அளித்து நம்மிடத்தில் நெருங்கினால் சந்தேகமானவற்றில் நாம் நெருங்கிவிடக் கூடாது. பேணுதலாக நாம் நன்மையை மட்டும் செய்து கொண்டிருப்போம், நன்மை போன்று காட்சி அளித்து அதை நம்மை தீமையில் இழுத்து செல்றதாக தெரிந்தால் வேண்டாம் என்று ஒதுங்குகிற பேணுதலும் கொள்கைக்காக வேண்டிதான், அதுவும் கொள்கை உறுதிக்காகத்தான். மூணாவது, நம்முடைய கொள்கையை உரசி பார்க்கின்ற ஒரு பிரச்சனையில் நாம் ஈடுபட்டு விட்டால், அது மாதிரி தவறுகள் நம்மிடத்தில் அப்படி கலந்து கொண்டிருப்பது நமக்கே அறியாமல் இருந்தால் யாராவது சுட்டி காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ற மனோபக்குவம் இருக்குன்னு வைங்க, இதுதான் தெளிவான கொள்கை. ஆள் வந்து ஒரு கொள்கையை சொன்ன உறுதியா இருப்பாருங்க, தப்பா இருந்தா அவர் சுட்டி காட்டுல திருத்திடுவாருங்க, கரெக்டான ஆளாச்சே என்கின்ற பேர் நம்மகிட்ட வரணும். எப்படி? அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி என்ன சொல்றான், ஏராளமான சோதனைகளை கொடுத்தோம், அந்த சோதனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றி விட்டார். கால இன்னி ஜாயிலுக்கள் இன்னாசி இமாமா, இப்ராஹிமே உம்மை அகிலத்தாருக்கெல்லாம் முன்னோடியாக ஆக்கி இருக்கிறோம் சொன்னான் அல்லாஹ் சொன்னானா இல்லையா? இது எதற்காக? அனைத்து சோதனைகளையும் வென்று கொள்கையில் உறுதியோடுந்ததுக்காக. இதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்பு என்ன தெரியுமா, அது அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், தன்னுடைய தகப்பனாருடைய இணை வைப்பு கொள்கையை பார்த்து தாங்க முடியாதவர் அதை எதிர்க்க முன் வருகிறார், அந்த தவறை கண்டிக்க முன் வருகிறார், தவறை கண்டிக்கும் காரணத்தினால் தன்னுடைய தகப்பனாரால் வீட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார். அப்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்கின்றார், சலாமும் அழைக்க, உங்கள் மீது அமைதி உண்டாகும் சலாம் சொல்கிறார். இணை வைப்பாளர்களுக்கு சலாம் சொல்ல தப்பு இல்லை, ஆனா அதற்கப்புறம் ஒன்னு சொல்றார், அஸ்தகஃபிருலக, உங்களுக்கான பாவ மன்னிப்பு தேடுவேன் சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி இந்த பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. இணை வைப்பவர்களுக்காக மூமினானவர்களும் நபி கூட பாவ மன்னிப்பு தேடுவது கூடாதுன்னு சொல்லி அல்லாஹனுடைய அந்த அத்தாட்சியை அவர் உணர்கிறார். அதையும் அல்லாஹ் சொல்கின்றான், பலம்மா தபையன அன்னஹு அதுவுன் இல்லா, இந்த தகப்பனார் அல்லாஹ்வுக்கு விரோதி என்பதையும் தெரிந்து அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்க கூடாது என்பதை அவர் தெளிவாக விளங்கிக் கொண்ட பின்னர் தபர்ரஅமின்ஹு அந்த கொள்கையிலிருந்து ஒதுங்கிக் கொண்டார் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். எந்த கொள்கையில் ரொம்ப உறுதியோடு இருப்பாரோ அவரிடம் ஒரு தவறு இருக்குமானால் அதை சுட்டி காட்டப்படும் பொழுது உடனே அதிலிருந்து விலகி கொள்ற பண்பு இருக்குது பாருங்க, அது நம்ம இடத்துல வேணும். இப்ப உதாரணத்துக்கு நாம வந்து அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம், கரெக்டா இருப்போம், இது ஓகே, இந்த சப்ஜெக்ட் ஓகே. ரெண்டாவது என்ன வருது, நம்மள்கிட்ட ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் வருது, இது இதுக்கு போலாமா கூடாதா, நம்ம என்ன பண்றது, ஹராம் இல்ல என்று பேசக்கூடாது. இப்ப ஒரு உயிர் பிரச்சனை சொல்றாங்க, அரண்மனைக்காரன் தெரு வரைக்கும் ஓகே, அந்த தம்புச்சட்டி தெருல ஏதோ ஒரு கார் நிக்குது கிட்ட போயிடாது, தெருல போயிடாது, குண்டு வெடிச்சிடும் அப்படின்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கார் தான் சொன்னாங்க, டூ வீலரை சொல்லல, அந்த டூ வீலரை போய் எடுத்த என்ன என்று பேசக்கூடாது. அதுல குண்டு இருக்குதோ இல்லையோ எதுக்கு தம்புச்சட்டி தெரு, அரண்மனைக்கார தெருவுக்கு போவேனாங்க, வீட்டுக்குள்ள இருப்பாங்க சும்மா சொல்லுமா இல்லையா. உயிர் பிரச்சனைன்னு வந்துட்டா அது ஒரு சந்தேகம் தான், அந்த குண்டு இருக்குதா இல்லையா பிரச்சனை இல்ல, போவே கூடாதுன்னு வந்துருவோம். அந்த பேணுதல் நம்முடைய உயிர்க்காக வேண்டி உள்ள அந்த ஒரு விழிப்புணர்வு மார்க்கத்துக்காக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹலாலு பையினும் வல் ஹராமு பையினும், எது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தெளிவா சொல்லப்பட்டிருச்சு, ஹராம்னா என்ன என்று தெளிவா சொல்லப்பட்டிருச்சு,
பைனகுமா முஸ்தபிஹாத்தும், இந்த ரெண்டுக்கும் மத்தியில இது கூடுவா கூடாதா, பாதி கூடுமா மீதி கூடாதா என்ற சர்ச்சைக்குரிய பல இருக்குது. நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, சர்ச்சையில போய் விழுந்துடாதீங்க. அப்படி விழுந்தீங்கன்னு சொன்னா அது கடைசியில ஹராமில கொண்டு போய் நம்மளை தள்ளி, நமக்கே தெரியாது. இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, யார் இது சர்ச்சைக்குரியதா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம விட்டுருவோம், நம்ம ஹலால மட்டும் செஞ்சுட்டு போவோம் என்று தெளிவான விஷயத்தில் இறங்கி தெளிவற்றதாக இருக்கக்கூடிய விஷயத்தில் இருந்து ஒதுங்கிக் கொள்வாரோ அவர் தன்னுடைய மானத்தையும் காப்பாற்றிக் கொண்டார், மார்க்கத்தையும் காப்பாற்றிக் கொண்டாருங்கிறாங்க. யாராவது ஒருத்தர் இது ஹராம் இல்லையே என்று ஒருவர் இறங்குவாரையானால் கடைசியில் அவர் எப்படி போவார் தெரியுமா? ஒருத்தர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், அந்த ஆடு எதிர்த்தரப்பினுடைய வயல் வரப்பு ஓரத்துல போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆயிரம் பேர் தான் நம்ம வயல் வரப்பு தான், இங்க மேய்ஞ்சிட்டு இருந்தா பிரச்சனை இல்ல, இந்த வரப்பு இந்த ஓரத்துல வேலி கிட்ட மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அங்க மேய விட்டா என்ன பிரச்சனையாகும், இந்த வேலி ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருக்கிற ஆடு திடீர் என்று பக்கத்து வேலிக்கு போயிடும். அந்த போகிற மாதிரியான ஒரு இடத்துல போய் மேய விடாம தடுக்கணும் நம்ம. அந்த அளவுக்கு நம்முடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கணும், வரதட்சணை இருக்குது. திருமணத்துக்கு பெண் பேசுறதுக்கு பாருங்க, நம்ம என்ன பார்க்கணும், முதலில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியது மார்க்கத்திற்காக, அதற்கப்புறம் அழகோ செல்வமோ அதப்புறம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஒரு எண்ணம் என்ன வந்துருது, மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏகத்துவ கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கொள்கைக்காக வேண்டி ஒரு தியாகம் செஞ்சிருக்கிறாங்க, அல்லது இந்த கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஜமாத்து நல்லா விளங்கி இருக்கிறாங்க, இந்த அடிப்படை நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க, எனவே இவர்களை மனம் முடித்துக் கொள்வது ஓகே என்கின்ற எண்ணத்தில் திருமணம் முடிக்கக்கூடியதை விட எதுக்கு முக்கியத்துவம் வருது, ஆள் நல்ல பார்ட்டியா, நல்ல வீடா, நல்ல ஏமாளி குடும்பமா, அவன் வீட்டுல சொத்து இருக்குதா, பக்கத்துல வீடு இருக்குதா, இடம் இருக்குதா, அவன் சோர்ஸ் எப்படி, மச்சான் நிறைய பேர் இருக்கானா, மழை ஏறினாலும் மச்சான் கிடைக்காது, எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு போறாங்கன்னா இது ஏன்பா இப்படி செய்யற, ஹராமா, இவ்வாறு பார்க்க கூடாது, ஹராம் ஹராம் இல்ல, நோக்கம் என்ன, அது இறைச்சத்துல உரசி பாக்குற விஷயம். அப்ப இது இது வந்து மக்கள்கிட்ட வந்து என்ன ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க. இப்ப ஒருத்தர் கல்யாணத்துக்கு போறாரு, வரதட்சணை கேட்கல, காசா கேட்கலீங்க, பணமா கேட்கல, நகையா கேட்கல, அவங்க இந்த கட்டல் பீரோ சீர் சாமான டம்ளர் அவங்க மகளுக்கு தானே தராங்க, எனக்கு சரி அந்த கட்டல் நீ போய் உட்காரவே மாட்டேன், அது உட்காருவோம், இருந்தாலும் என்ன அவங்க பிள்ளைக்கு அவங்க தராங்க, இதெல்லாம் வந்துருங்க. எப்படி வாதம் வரும்னா, சைத்தான் வந்து நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்னா, சைத்தான் வந்து தர்காக்கு போகாத இப்படித்தான் இணை வைக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருப்பான், நம்ம உஷாரா இருக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படியாவது வழி எடுப்ப நினைப்பான் சைத்தான், ஒரே கோணத்துல வழி எடுக்க நினைப்பான்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு வாரத்துல எப்படி பார்ப்பான், பணமா கொடுத்தா வாங்கலாமா கூடாது, சரி நகையா கொடுத்தா வாங்கலாமா கூடாது, சரி நீனா கேட்கல, அவர்களா கொடுத்தா பொண்ணு யோசிப்பா, அவங்களா கொடுக்கலாங்களே, நாம என்ன பாக்கணும், எதுக்கு அவனா கொடுக்கறான் இப்ப, சரி கல்யாணம் பண்ணல பொண்ணையும் பாக்கல, அவங்க கொடுப்பானா, கொடுக்க மாட்டாங்க, எது கொடுக்கறாங்க, இல்லாட்டி இந்த மனைவி டார்ச்சர் பண்ணிடுவான், அல்லது நகை கொடுக்கலன்னா மற்ற மருமகளை வச்சு அந்த மாமியான பேசுவா, உங்க வீட்டுல போட்டா என்னத்தை போட்டு அனுப்புனாங்க, தா மூத்த மருவ பாரு 15 போனும், தா இளைய மருவ பாரு 20 போனும், உனக்கு கொடுத்தா நல்லா கொடுத்தாங்க, எல்லாம் தவி இது வாயிலேயே பேசிட்டு 2 போன கொடுத்து இப்படின்னு பேசுவாங்க. இப்படி பேசிடக்கூடாது என்பதற்கு அவன் போடுறானா, இது என்னது, இது அன்பளிப்பா, ஏதோ கல்யாணம் ஆயிப்போச்சு 5-6 வருஷம் ஆயிப்போச்சு நம்ம குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டாருன்னு கொடுக்கறது அன்பளிப்பு ஓகே, அது ஒரு பிரச்சனை எதிர்பார்க்கல, எந்த பின்விளையும் இல்ல, இது எதற்காக கொடுக்கறாங்க, நாம என்ன வைப்போம், இது ஹராமா, இப்படி பார்த்தவங்க அது ஹராம தான் கொண்டு விட்டுரும். அதே மாதிரி வந்து கல்யாணத்துல இப்படி இந்த விஷயத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இன்னொன்னு என்ன, இந்த கல்யாணம் ஆகுது, கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த பெண் வீட்டார் வந்து தகப்பனார் சொல்லுவார், என் பிள்ளைக்கு இருக்கிற சொத்தை நான் என்ன பண்றது, ரோட்ல கொட்டுறது, என் மகளுக்கு நான் தராம யாருங்க தருவா அப்படின்னு பேசுவாரு. நம்ம என்ன புரிய வைக்கணும், இங்க பாருங்க இது கல்யாணம், இது மார்க்கம் சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு சுன்னத், இந்த சுன்னத்துல வந்து உங்களுடைய பகட்டை காட்டிடாதீங்க, உங்களுடைய ஆணவத்தை காட்டிடாதீங்க, உங்களுடைய பொருளாதாரத்துடைய ஸ்டேட்டஸ் என்ன என்பதை சமுதாயத்தில் காட்டிடாதீங்க. உங்க மகளுக்குரிய சொத்துன்னா உங்க நாளைக்கு உங்களுடைய மௌத்துக்கு பிறகோ உயிர் வாழ்ற பிறகு சொத்துல எழுதுவீங்க, பேங்க்ல போட்டுடுங்க. நீங்க அதை சபைக்கு கொண்டு வரும் பொழுது நகையாக பணமாக பெரிய ஆடம்பர திருமணமாக நீங்க சபைக்கு கொண்டு வந்தால் நீங்க ஒரு கெட்ட வழிமுறை ஏற்படுத்துறீங்க. இதை புரிய வைக்கணுமா இல்லையா, மனுஷன் சுன்னத்தன் ஃபில் இஸ்லாமி செய்யாத்தன், யார் கெட்ட ஒரு வழிமுறை இந்த மார்க்கத்தில் ஏற்படுத்தி விடுறாங்களோ, ஃபலஹு விஸ்ருஹா வ விஸ்ருமன் அமிலபிஹா, யார் அவனுக்கு பாவம் உண்டாகட்டும், அதை பார்த்து செய்யக்கூடிய மக்களுக்கும் பாவம் உண்டாயிருன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கெட்ட வழிமுறை தானே, நாளைக்கு 4 பிள்ளைய வச்சுக்கிட்டு சரியான ஒரு சம்பாத்தியம் இல்லாம கர சேர்க்க முடியாதுன்னு யோசிப்பான், கல்யாணமா இப்படித்தாங்க என்ன பண்றது பாருங்க, இவ்வளவு நகை கொடுத்தா கல்யாணம், இல்லாட்டி மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வரமாட்டானே, அவன் கொள்கையை பாக்குறான், காசு இருக்கா கோட்டையெல்லாம் இருக்கான்னு பாக்குறான், அப்ப நம்ம வந்து எப்படியும் நம்ம வட்டி கடன் வாங்கிக்கலாம் என்று முதல் பிள்ளையை கர சேர்க்கறதுக்கு வீட்டை வைக்கலாம். இந்த நிலைக்கு அவன் தள்ளப்படுவதற்கு காரணம் அந்த கெட்ட வழிமுறை. அந்த பணக்காரன் என்ன நினைச்சிருக்கணும், நம்ம 1000 கோடி சொன்னா இருப்போம்,
கோடீஸ்வரனமா இருந்தா நம்ம ஒரு 10 கார் வாங்கிக்கோ, 4 வீடு கட்டுவோம், அது பிரச்சனை இல்ல. இந்த கோடீஸ்வரனாக இருந்த காரணத்தால் இந்த கல்யாணத்தை பெருசா நடத்திட கூடாது. சிம்பிளா நடத்தினாலும் நாளைக்கு என்ன சொல்லுவான், அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனே சிம்பிளா நடத்தி தன்னுடைய மகளுக்கு எதையும் பகட்டா எதுவும் கொடுக்காம தன்னுடைய வீட்டுல அவங்க என்ன பயன்படுத்துவாங்களோ அந்த டிரெஸ் கொடுத்து அனுப்பிவிடுறான்னு சொன்னா பரவாயில்ல, இது மாதிரி சிம்பிளா நடத்தணும்னு. இதை பார்த்து ஏழைகளுடைய திருமணம் இலகுவா அமையுமா இல்லையா, இப்படி சிந்திக்க வேண்டிய ஆள் நம்ம என்ன பண்றோம்னா இது வந்து ஹராம் மாதிரி வரலையே இப்படி பாக்கணுவீங்க, விடுபடவே செய்யாது. சரி இதெல்லாம் விடுங்க, வரதட்சணை வாங்கல கொடுக்கலாங்கள எதுவும் இல்ல, மணமகன் தான் இல்ல நடத்துறான், ஆடம்பர கல்யாணம். நம்ம என்ன பாக்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சிறப்பு என்று நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் செய்யணும். இப்ப நம்ம திடல் தொழுகை எதுக்கு நடத்துறோம், அது சுன்னத்து, அது ஒரு நபி வழி. திடல் தொழுகை ஒருத்தர் நடத்தல நரகத்துக்கா போயிருவான், அப்படி நம்ம வாதம் பேசணும்னா எதுவுமே செய்ய செல்லாது. அப்ப நம்ம சஹருக்கு பாங்க சொல்றோம், அது ஒரு சுன்னத்து நபி வழி, எதுக்கு செய்யறோம், ஊரெல்லாம் செய்யாதவோ நம்ம ஏன் செய்யறோம், அதை சுன்னத்தை ஹயாத்தா பண்ணி கடமை நமக்கு இருக்கிறது. அதற்கு தான் அந்த கூட்டத்தை தான் நல்லா விரும்புறான், அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் கியாமத்து நாளுக்கு இருக்கும் முன்னறிவிப்பு செஞ்சாங்க. அதே மாதிரி திடல் தொழுகையை பற்றி ஏளனம் செய்யக்கூடிய சமுதாயத்துக்கு மத்தியில் நம்ம அமல் செய்யறோம், ஏன் சுன்னத்தை ஹயாத்தாக்கணும், எது சிறப்போ அதை செய்யறோம். சரி ஜும்மா அன்னைக்கு முதல் ரக்காத்துல குல்லுல்லா சூரா ஓதட்டும், ரெண்டாம் ரக்காத்துல குல்லா ரபின்னா தப்பா, தப்பு கிடையாது, ஏன் சபீஸ்ம ஓதறோம், சிறந்தது, இருப்பதை விட சிறந்ததை செய்யக்கூடிய சமுதாயமா நம்ம எதிர்பார்க்கிறோமே. அப்ப நம்ம வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்துக்கு என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காலத்துல திருமணத்திற்கு என்று நோட்டீஸ் அடிக்கல, பத்திரிக்கை அடிக்கவே இல்லை, திருமணத்துக்கு யாரையும் கூப்பிட்டதாகவும் இல்லை, திருமணத்துக்கு மண்டபம் முடிச்சதாகவும் இல்லை. திருமணங்கிறது ஒப்பந்தத்தை பேசி முடிச்சுட்டு விருந்து கொடுத்துருக்காங்க, அந்த விருந்தையும் ரொம்ப சிம்பிளா செய்ய சொல்லியிருக்கிறாங்க, இன்ன அழகமன் நிக்காகி வரக்கத்தன், நிக்காகலையே திருமணத்திலேயே அபிவிருத்தியில் ரொம்ப மகத்துவம் மிக்கது என்ன தெரியுமா, வரக்கத்தை நிறைய தரக்கூடிய ஒரு மகத்துவம் மிக்க திருமணம் என்னவென்றால் ஐசருகா மவுனா, செலவில் ரொம்ப எளிமையாக நடத்தப்படுதுன்னு சொன்னாங்க. ரொம்ப எளிமையாக செலவு செய்யப்படுகிற திருமணம் என்னவா இருக்கு, அதெல்லாம் தேடி நம்ம போய் அதுல கலந்து கொள்ளணும், அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம என்ன பாக்குறோம், நல்ல பெரிய பில்டிங், பெரிய மண்டபம், ஏசி ஹால், பலதரப்பட்ட சோறு, பலதரப்பட்ட பானங்கள், ஐஸ்கிரீம், அல்வா, இல்வா எல்லாம் வச்சு ஜாம் ஜாம் நடத்திட்டாருங்க. அதத்தான் இலக்கியமா சொல்றான், வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு, எதுக்கு சொல்றான், இதுவும் கஷ்டம் அதுவும் கஷ்டம் ஆக்கி விட்டான், நம்ம அதை உடைக்கணும், கல்யாணம் சர்வ சாதாரணங்க என்று உடைக்க வேண்டிய சமுதாயம், அது ரொம்ப எளிமையான சொல்ல வேண்டிய, அது நோட்டீஸே 10 ரூபாய் கிடைச்சிருப்பாங்க, இதெல்லாம் நம்ம ஆதரிக்கலாம். நம்ம என்ன பார்ப்போம், நோட்டீஸ் அடி, அப்ப பயான் நோட்டீஸ் அடிக்கலாமா, கேள்வி, பயான் சொற்பொழிவு, எல்லாரையும் அழைக்க வேண்டிய ஒரு சபை திருமணம், எல்லாரையும் அழைக்க வேண்டிய சபையா, ரசூலுல்லாஹ் அப்படி கட்டளை போட்டாங்களா, இல்ல பேசாம இருக்கிறது. சரி கல்யாணத்துக்கு என்னைக்காவது சபைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி நோட்டீஸ் அடிக்க சொன்னாங்களா, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹிக்கு தெரியாம கல்யாணம் பண்ணாங்க, ஒரு ஊர் முஃப்தி உலக முஃப்தி இருக்கும் பொழுது என்னை கேட்காம கல்யாணம் பண்ணது, உன் கல்யாணம் செல்லாம ரசூலா சொன்னாங்க, ரைட் கல்யாணம் தான் பண்ணியாப்பா, இப்படிலாம் கேட்டாங்க. அப்ப நாம என்ன பார்க்கணும்னா, திருமணத்தை ஒரு ஆடம்பரமா செய்கிறார்களே ஆனால் நமக்கு ஒரு சமுதாய அக்கறை வர வேண்டாமா, நாம இந்த விஷயத்துல எல்லாம் நம்ம ஒதுங்கி இருக்கும் பொழுது நம்மளை பார்ப்பாங்க, பரவாயில்ல வரதட்சணை விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க, கொடுக்கல் வாங்கல விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க, அவர்கள் ஒரு ஆடம்பரமா கல்யாணம் நடந்தாலுங்க வரதட்சணை ஆயிருக்கட்டும், ஆடம்பரமா நடந்தா கூட கலந்துக்க மாட்டாங்க என்ற பார்வை 4 பேரை ஏகத்துவத்தின் பக்கம் இழுக்கு வைக்கும். நம்ம பித்ரா தர்மம் செய்யறது சரி, குர்பானி கூட்டு குர்பானி செய்யறது சரி, நம்ம ஆர்ப்பாட்டம் செய்யறது போராட்டம், இதெல்லாம் எதுக்கு, இந்த ஜமாத்தின் மீது ஆசைப்பட்டு இந்த ஜமாத் எத்தனையோ நல்ல பணிகளை செய்கிறது என்று ஒருவன் ஈர்க்கப்பட்டு அதனால் இந்த ஏகத்துவ கொள்கை ஈர்க்கப்பட வேண்டும் என்ற காரணம் தானே, இந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய செயல்பாடுகளை சரி செஞ்சுங்க, அது நிறைவேறும். நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, என்னடா இது ஜும்மான் பேசிட்டு திட்டுறதே புலப்பா போது நினைச்சிடக்கூடாது. நாம் என்ன பாக்குறோம், தர்காவதி திட்டுறோம், போடுறாங்க ஒரு போடு ஒரு மாசம் அவுளியா வாங்குவாங்க இப்படின்னு பேசுறோம், மதுகபு மதுகபடி கிளிங்கி கிழிச்சிட்டு, அதை எதிர்த்தரப்பில் உள்ளவர்களை திட்டினால் அவன் திருந்த வேண்டும்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா, அதே மாதிரி நமக்குள்ள யாராவது ஒருவரை அறிவுரை சொல்லும் பொழுது நமக்குள் நாம் திருத்தப்பட வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்படும் போது நமக்கு அது மனசா வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, என் மகள் பாத்திமா திருடினால் நான் கையை வெட்டுவேன், எதுக்கு புரிய வச்சாங்க, அதுல இருந்து என்ன நீதியை புரிய வச்சாங்க மக்களுக்கு, தவறு எங்கேயும் நடக்கும், அடுத்தவன் திருந்த வேண்டும் என்பதற்காக நம்ம அறிவுரை சொல்றோமே, நாம் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த அறிவுரை சொல்லப்பட்டால் மனமோந்து ஏற்றுக்கொள்ற பண்பு வர வேண்டும் தான் சொன்னாங்க. இப்படி ஒரு ஏகத்துவவாதி இருந்தால் இந்த சமுதாயம் ஏகத்துவத்தை மக்களிடத்தில் எடுத்து அழகான முறையில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும். ஏன்னா நம்ம தலைமுறையெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம தலைமுறையிற்கு நாம வந்து தௌஹீதுன்னு விளங்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எங்காவது பாத்தியா ஏன் ஓதக்கூடாது தெரியுமா, அவர்கள் ஏகத்துவவாதிகளின் பிள்ளைகளா இருப்பதால் அவங்க வீட்டுல பாத்தியா இல்ல, மௌலுது இல்ல, கத்தம் இல்ல, எதுவும் இல்ல, அவங்க பாப்பாங்க ஒரு 15 வருஷம் கழிச்சு பாப்பாங்க, ஒண்ணுமே அவங்க ஓதுல, அவங்க அழகா நல்லா சூடாதானே ஓதுறாங்க,
குரான் தான் ஓதுறாங்க, அரபில ரசூலோ புகழத்தான செய்யறாங்க அப்படின்னு போய் விழுவான். நாளைக்கு எந்த அளவுக்கு ஆயிரும் அல்லாஹ் காப்பாத்தணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை இந்த சமுதாயத்திற்கு அழகான முன்மாதிரியா அல்லாஹ் அனுப்பி வச்சானோ, அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை எல்லாம் 360 சிலைகளாக, மொத்தம் இப்ராஹிம் இஸ்மாயில் மரியம் 360 சிலைகளாக ஆக்கப்பட்டு ஏகத்துவ கொள்கையை சொன்னவர்களையே சிலை மாதிரி ஆக்கி காபத்துல்லாவிலிருந்து எடுத்து உடைச்சாங்களே, அந்த அவலநிலை நாளைக்கு ஒரு 30-40 வருஷம் கழிச்சு நடந்துடக்கூடாது. அப்ப நடக்கக்கூடாது என்றால் நாம தியரிட்டிக்கலா நம்ம மார்க்க அறிவை பெற்றுக்கொள்ற விஷயத்திலையும் துரியம் துரிதமாகவும் உறுதியோடும் வீரியத்தோடு இருக்கணும். நாம கொள்கை விஷயத்துல தனிப்பட்ட முறைகள்ல நாம் அன்றாடம் சந்திக்கின்ற நம்ம திருமணங்கள்ல சரி, இறந்த வீடுகள்ல சரி, மார்க்கத்துக்கு முரணான சபைகளாக இருந்தாலும் சரி, அதை ஒதுக்கி விடக்கூடிய விஷயத்துல அதுல இருந்து ஒதுங்கக்கூடிய விஷயத்தில் நாம தெளிவாக இருந்தால்தான் நம்முடைய ஈமானையும் காப்பாற்ற முடியும். அது போக நாம் இந்த ஏகத்துவ கொள்கையில் உறுதியோடு வாழ்ந்து மரணிக்கின்ற வரைக்கும் அந்த ஈமான் நிலைப்பதற்கான வாய்ப்பாக அமையும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மன்னடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1, போன் 0442215212226. Allah.